வாயுஷுடைய இயக்கம், வாயுஷுடைய இயக்கம், வாயுஷ வளமுறை, குரு வாயுஷ குருவே துணை. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து வாழ்விற்கு வழிகாட்டிய குரு திருமணிகளுக்கு வணக்கம். அருள்ஜோதி தொலைக்காட்சி நிறுவனத்தினருக்கும் அன்பான நேயர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இன்றைய சிந்தனை தினமாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு சினத்தை வெல்வோம் என்பதாகும். சினம் என்பது கோபம், அனைவருக்கும் தெரியும். அனைவருக்கும் வராமலே இருந்ததில்லை. சினம் என்பது இருக்கக்கூடிய குணங்களில் எல்லாம் மிகவும் தீய குணம் என்று கூறுகிறார்கள். அது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் அனுபவமாகவும் நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த சினம் என்ற கோபத்தை, அந்த குணத்தை நாம் அடையும் பொழுது பெறக்கூடிய விளைவுகளை நாம் அனைவரும் அனுபவித்திருக்கின்றோம், அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். எனவே இந்த தீய குணம் என்று கூறக்கூடிய இந்த கோபத்தை எவ்வாறு வெல்வது என்ற வகையிலே நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். அந்த சினத்தை வெல்வதற்கு சினம் என்றால் என்ன, அது ஏன் வருகின்றது, அந்த சினத்தினால் வரக்கூடிய கேடுகள் தீமைகள் என்ன, எமக்கு என்ன தீமை, மற்றவருக்கு என்ன தீமை என்ற வகையிலே பலவாறாக நாம் இந்த சினத்தை பற்றி ஆராய்ந்து இந்த சினத்தை விட்டுவிடுவதற்கான வழிமுறைகளை நாம் இங்கே பார்ப்போம். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் என்று கூறுகிறார் திருவள்ளுவர். எனவே நாம் என்னை பாதுகாத்துக் கொள்வதாயின் சினம் காக்க என்று கூறினார். சினம் வராமல் நாம் நம்மை பாதுகாத்துக் கொண்டால்தான் நமது வாழ்க்கை இனிமையாகவும் சிறப்பாகவும் அமைதியாகவும் நிறைவாகவும் அமையப்படும் என்று கூறினார். அதாவது ஆதி காலம் தொட்டே இந்த கோபத்தை அடக்குவதற்கு பற்றி அனைவருமே கூறியிருக்கின்றார்கள். இந்த கோபம் என்ற குணம் மிகவும் தீய குணம் என்பது அனைவருக்கும் தெரிந்திருந்தாலும் கூட அதை எவ்வாறு கடந்து வருவது என்பது யாருக்குமே தெரிந்திருக்கவில்லை. தெரிந்தாலும் கூட அந்த கோபம் சினம் பயப்படக்கூடிய சூழ்நிலையில் யாருக்குமே அந்த நிதானத்தை இழந்து விடுவதால் அந்த சூழ்நிலையை கடந்த பின்புதான் நாம் எவ்வாறு இந்த சினத்தை தவிர்க்க முடியும், இந்த கோபப்படாமல் நாம் எவ்வாறு நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு சிந்தனை சினம் ஏற்பட்ட பின்னர் தான் நமக்கு தோன்றுகிறது. எனவே இந்த கோபம் வரக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அந்த நிலையிலேயே எமது மனதிற்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு இப்பொழுது நாம் சினம் படாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு அந்த குறிக்கோள் மனதிலே தானாகவே தோன்ற வேண்டும். அந்த நிலை ஏற்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருவருடைய பிரச்சனையாக இருக்கின்றது, மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. இன்று நாம் இன்றைய சூழ்நிலையிலே பார்த்தோமானால் உலகிலேயே ஏற்படக்கூடிய போர்கள் போன்ற பலவித பிரச்சனைகளுக்கு காரணமே சிறிய சிறிய கோபங்கள், சண்டைகள் தான். இந்த சிறிய சிறிய கோபங்கள் தான் தன்னளவில் குடும்ப அளவில் என்று தோன்றி பின்னர் அது ஒரு சுற்றமாக ஊராக விரிந்து உலக அளவில் என்ற ரீதியிலே பரவி விடுகின்றது. இந்த நிலையிலே அந்த சினம் என்ற அந்த தீய குணத்தை நாம் தவிர்த்துக் கொள்வதை பற்றி பார்ப்போம். சினம் எனும் சேர்ந்தாரை கொள்வி, இனம் எனும் ஏமக்குணையை சுடும் என்று வள்ளுவர் கூறுகின்றார். அதாவது சினம் அவரவரை கெடுப்பதுடன் மட்டுமல்லாமல் அந்த சினப்படுபவருடன் சேரக்கூடிய உறவுகளையும் சேர்ந்து அழித்து விடும் என்று கூறுகின்றார். எனவே நாம் கோபப்படுகின்றோம், அது நம்முடன் முடிந்து விடுகின்றது என்பது அல்ல. அந்த கோபத்தினால் வரக்கூடிய விளைவுகள் என்னுடன் உறவாக இருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களையும் வருத்தத்திற்கு உட்படுத்தி அவர்களுக்கும் துன்பத்தை கொடுத்து தீங்கை தான் விளைவித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே அந்த சினம் படக்கூடியவர்கள் கோபம் என்ற அந்த குணத்தை உடையவர்களுடன் சேர்ந்து இருக்கக்கூடியவர்களும் கூட அந்த குணத்தின் தன்மையை பெற்று அந்த உறவு அங்கே
சுமூகமான நிலையிலே இல்லாமல் போய்விடுகின்றது, உறவு கெட்டு விடுகின்றது என்று கூறுகின்றார்கள். அவ்வாறான நிலையிலே இந்த சினம் என்றால் என்ன என்று பார்ப்போம். சினம் என்றால் கோபம் என்று அனைவருக்கும் தெரியும். அதாவது நமக்கு தேவையான ஒரு பொருள் அல்லது நமக்கு தேவையான ஒரு விடயம் நடைபெறாத போது அதற்கு தடையாக இருக்கக்கூடிய பொருள் மீதோ அல்லது நபர் மீதோ ஏற்படக்கூடிய அந்த ஒரு உணர்ச்சி தான் கோபம் என்று கூறுகிறார்கள். இன்னும் தெளிவாக இங்கே மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள், ஆசை தேவையான ஆசை, முறையான ஆசைகள் நமக்கு இருக்கத்தான் வேண்டும். அவை கடந்த தேவையற்ற ஆசைகள் என்று கொள்ளும் பொழுது பேராசை என்று இங்கே பொருள்படுகின்றது. எனவே இந்த பேராசையை நிறைவேற்ற முடியாமல் போகும் பொழுது சீரமைக்கப்படாத ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு ஏற்படக்கூடிய தடைகளை, அந்த தடையை வெல்வதற்காக இழக்கூடிய ஒரு உணர்ச்சி தான் கோபம். இலகுவாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் எமது ஆசைக்கு தடையாக இருக்கக்கூடிய பொருளோ நபரோ எமக்கு எதுவாக இருந்தாலும் அதன் மீது ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு தான் கோபம் என்று கூறுகின்றார்கள். எனவே அந்த தடையை நீக்குவதற்காக ஒரு அந்த உணர்ச்சி வயப்பட்டு செயல்படும் பொழுது அதுதான் மிகவும் சினவயப்பட்ட குணமாக மாறுகின்றது. நமக்கு நாம் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும், அப்பொழுது நாம் சந்தோஷமாக இருப்போம் என்று பழக்கமாகிவிட்டது அல்லவா? எனவே அந்த நாம் நினைத்த காரியத்தை நடத்தி கொள்ள முடியாத பொழுது அதற்காக இருக்கக்கூடிய தடையை நீக்குவதற்காக எழக்கூடிய ஒரு உணர்வு, இதுதான் சினம். இப்பொழுது சினம் என்றால் என்ன என்பது தெளிவாக நமக்கு புரிந்துவிட்டது. இப்பொழுது இந்த சினம் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது. அவர் விரும்பியோ விரும்பாமலோ அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்த சினம் என்ற அந்த கொடிய குணம் தலைப்பிட்டுகின்றது. முதலிலே ஒரு பழக்க ஒரு தேவை காரணமாக ஏற்படக்கூடிய அந்த கோபம் என்ற குணம், பின்னர் அந்த பழக்கத்தின் காரணமாக ஒரு காரணம் இன்றி கூட அதே குணத்தில் சத்தமிட்டு பேசுவது, அந்த குணங்கள் ஒருவருக்கு வந்துவிடும் என்று கூறுகிறார்கள். எனவே நாம் ஒரு பழக்கத்திற்கு இந்த குணத்தை கொண்டு வந்து விடுகின்றோம். அவ்வாறு கொண்டு வந்த பின்னர் அந்த பழக்கத்தில் இருந்து எனக்கு வெளிவருவதற்கு முடிவதில்லை, அது இலகுவான காரியம் அல்ல என்று கூறுகிறார்கள். அதாவது ஒவ்வொருவருக்கும் ஆசைதான் இந்த கோபம் என்ற தீய குணம் என்னிடம் வரக்கூடாது என்பது ஒவ்வொருவருக்கும் ஏற்படக்கூடிய ஆசைதான். காரணம் அந்த கோபத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் துன்பங்களும் ஒவ்வொருவரும் அனுபவித்திருக்கின்றோம். அதனால்தான் அந்த கோபத்தை தவிர்த்துவிட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் எண்ணுகின்றோம், ஆனால் அதற்கான வழி தெரியாமல் தலைத்துக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் உண்மை இல்லையா? எனவே இந்த கோபத்தை நாம் எவ்வாறு அதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய இந்த சிந்தனையை நாம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் ஆறாவது அறிவை பெற்றவர்கள், சிந்தனையாக இருப்பவர்கள். எனக்கு நன்றாக தெரியும் இந்த சினம் ஏற்பட்ட பொழுது அதனால் ஏற்பட்ட விளைவுகள் எவ்வளவு துன்பமாகவும் வருத்தமாகவும் இருந்திருக்கின்றது என்பது எனக்கு தெரியும். மீண்டும் அந்த அனுபவத்தை நீட்டி பார்த்து சிந்திக்க தெரியும். அப்பொழுது அந்த சிந்தனை மூலமாக இதனால் ஏற்பட்ட அனுபவம் மிகவும் கொடுமையானது, துன்பகரமானது, எனவே இந்த குணம் மிகவும் தீயது என்ற அந்த ஆராய்ச்சியை நாம் அடிக்கடி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது எனது மனம் அந்த கோபம் நான் கோபப்படக்கூடாது என்ற ஒரு எண்ணத்திற்கு வெளிப்பிட்டு வரும் என்று கூறுகின்றார்கள். எனவே இந்த மாதிரியான எண்ணங்களில் நாம் எண்ணங்களை எமது மனதிலே ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இதற்கான வழிமுறை தெரியவில்லை. இதற்கு ஒரு நான் கோபத்தை விட வேண்டும், ஆனால் அதற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. காரணம் ஒவ்வொருவருடைய கருமையம் என்று கூறக்கூடிய அவரவர் பதிவிலே, அதாவது மரபணுவிலேயே இந்த கோபம் என்ற ஒரு குணமும் அடங்கி இருக்கின்றது. மரபணுக்களிலே இருக்கக்கூடிய பதிவுகள் ஒவ்வொன்றும் எனது தன்மையை அவ்வப்பொழுது வெளிப்பட
தலை தூக்கி கொண்டுதான் இருக்கின்றது. அது நமது குற்றம் அல்ல. இது ஓரறிவு தாவரம் முதல் தாவரத்திற்கு தொட்டால் சிங்கி என்ற ஒரு தாவரம் இருக்கின்றது. அந்த தாவரம் கூட நாம் அதை தொட்டுவிட்டால் சுருக்கிவிடும். அப்பொழுது அதற்கு ஒரு ஒவ்வாறு உணர்வு ஏற்படும் பொழுது அது ஒரு உணர்ச்சியின் மூலமாக அது வெளிப்படுத்துகின்றது. தனக்கு பிடிக்காத ஒரு நிகழ்வு நிகழ்ந்து விட்டதை வெளிப்படுத்துகின்றது. அது போல எறும்பு, இரண்டறிவு உயிரினமான எறும்பு கூட அதை ஒரு உணவு துணிக்கையை எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது நாம் அதனை சற்று தட்டிவிட்டோமானால் அந்த எறும்பு அப்படியே துடித்து ஒரு ஆட்டம் போட்டு அடக்கும். அது போல அதுவே அது எருவினுடைய கோபம். இது போல இரண்டாம் அறிவு, மூன்றாம் அறிவு, நான்காம் அறிவு, ஐந்தறிவு, பின்னர் ஆறாவது அறிவுடைய மனிதன் என்ற நிலையில் நாம் வந்திருக்கின்றோம். அப்பொழுது இத்தனை உயிரினங்கள் மூலமாக வந்த குணங்கள் உட்பட அத்தனையும் எமக்குள்ளாக அடங்கியிருக்கின்றது. அப்பொழுது நாம் சிதறாயப்படும் பொழுது ஒவ்வொரு உயிரினங்களினுடைய தன்மையையும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். குரங்கை போல சிறுவது, நாயை போல கடிக்கும் குணம் என்று கூறுவார்கள் இல்லையா? ஏன் எந்த நேரமும் கடித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்பார்கள் கோபப்படும் பொழுது. இது போல அந்த குணங்கள் என்னிடம் வெளிப்படும் எல்லா உயிரினங்களில் இருக்கக்கூடிய அந்த சினமயப்பட்ட குணம் மனிதனில் அதிகமாக வெளிப்படும். அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படும் பொழுது மனிதன் அந்த சினவயப்பட்ட நிலையிலே, உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே அந்தந்த குணங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். எனவே இது நமது பதிவின் காரணமாக எம்முள்ளே இருக்கக்கூடிய அந்த பதிவு நாம் சற்று உணர்ச்சி வயப்படும் பொழுது வெளிப்படுவதற்கு இலகுவாக இருக்கின்றது. எனவே இதுதான் ஒவ்வொருவரும் சினத்தை அடக்க வேண்டும், தவிர்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் முடியாமல் தவிக்கின்ற காரணம் இதுதான். எனவே இதற்கான ஒரு பயிற்சி முறையை இங்கே வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வகுத்து கொடுத்துள்ளார்கள். இந்த பயிற்சியையும் நாம் சேர்த்து செய்யும் பொழுது சிறிது சிறிதாக எனது கோபத்தை, அந்த சினத்தை நாம் வென்று எனது வாழ்க்கையை வெற்றியாக வாழ முடியும். இப்பொழுது தனக்கும் ஒரு தீமையை கொடுத்து, பிறருக்கும் ஒரு தீமையை கொடுத்து, தற்காலத்திலும் தீமையை கொடுக்கின்றது, பிற்காலத்திலும் தீமையை கொடுக்கின்றது. இத்தகைய கொடிய குணம் தான் இந்த சினம். சினம் பயப்படுவதால் எனக்கு மட்டும் தீமை அல்ல, என்னை சார்ந்தவருக்கும் தீமை. இப்பொழுதும் அது வருத்தமான ஒரு உணர்வு. பிற்காலத்தில் அந்த அனுபவத்தை நாம் நினைத்து பார்க்கும் பொழுதும் ஒரு வருத்தமான உணர்வு. இதுதான் சினத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே விளைவு. எனவே இந்த கொடிய குணத்தை நாம் தவிர்க்க வேண்டும் என்ற உறுதியை மனதிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார்கள். மேலும் நாம் பார்த்தோமானால் யார் மீது அதிகமாக கோபம் படுகின்றோம் என்று பார்த்தால் அது மிகவும் ஒரு கொடுமையான நிகழ்வு. எமக்காகவே எந்த நாளும் எமது நன்மைக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எமது நெருங்கிய உறவுகளுடன் தான் நாம் அடிக்கடி சிந்தனையப்படுகின்றோம். கணவன் மனைவி மீதோ, மனைவி கணவன் மீதோ, பெற்றோர்கள் குழந்தைகள் மீதோ, குழந்தைகள் பெற்றோர்கள் மீதோ, இவ்வாறு இந்த வட்டத்திற்குள்தான் அதிகமான சினம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே அது எவ்வளவு பெரிய கொடுமை. எமக்காகவே உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், எமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த கோபம் என்ற கொடிய குணம் என்னிடம் வந்தவுடன் எல்லாவற்றையும் மறந்து அவர்களை இந்த அளவுக்கு வருத்தப்பட வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வருத்தப்பட வைக்கக்கூடிய செயல்களை நாம் நிதானம் இழந்து செய்து விடுகின்றோம். பின்னர் அடடா, இவர்களை போய் நான் இவ்வாறு திட்டிவிட்டேனே, இவர்களுக்கு இந்த துன்பத்தை கொடுத்து விட்டேனே என்று யோசிக்கின்றோம். ஆனால் ஏற்பட்ட அந்த வருத்தமும் சாபமும் என்றுமே மறையாது. எனவே அத்தகைய அந்த சினத்தை நாம் அவர்கள் மீது, இந்த உறவுகள் மீது, இவ்வளவு இனிமையான உறவுகள் மீது அந்த சினத்தை நாம் காட்டுவது நியாயமா, சிந்திக்க வேண்டும். எனவே இந்த கோபப்பட்டு விட்ட பின்னர் மன்னிப்பு கேட்கின்றோம், அது ஒரு வகையான பிராயச்சித்தம். ஆனாலும் அங்கே ஏற்பட்ட அந்த மன வருத்தமும் அந்த சாப அலைகளும், அதாவது எமக்கு ஒருவர் ஒரு தீமை செய்யும் பொழுது
எமது மனதிலே என்ன எண்ணம் தோன்றும்? அடடா, இவன் எனக்கு இந்த இந்த செய்துதான், இவனுக்கு ஒரு நாளைக்கு நான் வச்சுக்கிறேன், எனக்கும் ஒரு நேரம் வருந்தானே அப்ப நான் வச்சுக்கிறேன். இப்படி தானே ஒவ்வொருவரும் எண்ணுகின்றோம். அப்பொழுது அந்த சாபம், அந்த பஞ்ச உணர்ச்சி அனைத்துமே என்னிடம் என் மனதிலே அடங்கி விடுகின்றது. எனவே இந்த தீய அனுபவத்தை நாம் சிந்தித்து பார்த்து நமது ஆறாவது அறிவால் சிந்தனை ஆற்றலால் இந்த கோபத்தினால் வரக்கூடிய இந்த விளைவுகளை சிந்தித்து பார்த்து இந்த சினத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார்கள். பேசுவது மிகவும் இலகுவான விடயம். கோபப்படக்கூடாது, கோபப்பட்டால் இந்த தீமை வரும் என்று பேசுவது இலகுவாகத்தான் இருக்கும். ஆனால் இதனை நடைமுறையிலே, நமது வாழ்க்கையிலே நாம் நடைமுறைப்படுத்துவது மிகவும் கடினமான செயல். ஏனென்றால் இத்தனை கோடி கோடி ஆண்டுகளாக மனித பிறவி இந்த கோபம் என்ற சினம் வந்த பொழுது ஏற்பட்ட அந்த பதிவுகளை கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் கடினமான விடயம். ஆனாலும் ஒரு மன உறுதியுடன், வைராக்கியத்துடன் இந்த கொடிய குணத்தை என்னிடம் இருந்து நான் நீக்கிவிட வேண்டும் என்ற உறுதியுடன் நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று எல்லோருமே கூறியிருக்கின்றார்கள். இங்கே வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் ஒரு பயிற்சியையும் கொடுத்து கூறியிருக்கின்றார்கள். எனவே இந்த குணங்களில் கொடியது இந்த சினம் என்று பார்ப்போம். இந்த சினம் ஏற்படும் பொழுது என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம். சினம் ஏற்படும் பொழுது இப்பொழுது நான் கோபப்படுகின்றேன் என்று வைத்துக் கொள்வோம். இங்கே நான் இருக்க மாட்டேன், நான் காணாமல் போய்விடுகின்றேன். அந்த கோபம் மட்டும்தான் நானாக இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கும். நான் என்ற உணர்வு, அதாவது என்னுடைய நிதானத்தை இழந்து நானே சினமாக மாறிவிடுகின்றேன். எனவே என்னுடைய அத்தனை செயல்களும் அந்த சினவயப்பட்ட, உணர்ச்சி வயப்பட்ட நிலையில்தான் எனது செயல்கள் அமைந்துவிடும். அத்தனையும் தீய விளைவுகளை கொடுக்கக்கூடிய செயல்களாக, வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் மிகவும் கொடும் சொற்களாக, கைகளால் நாம் உடலால் செய்யக்கூடிய செயல்கள் மற்றவருக்கு தீமை தரக்கூடியதாக, நமது எண்ணங்கள் முழுவதும் மற்றவருக்கு தீமை விளைய வேண்டும் என்ற அந்த தீய எண்ணத்தோடு இத்தனையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் முழுமையாக நான் என்ற நிலை மாறி சினம் என்ற ஒரு நிலையை அடைந்து விடுகின்றோம். எனவேதான் இந்த குணம் மிகவும் தீய குணம் என்று கூறுகின்றார்கள். உதாரணமாக காலையிலே அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய ஒருவர் வீட்டிலே அன்று 9 மணிக்கு வீட்டிலிருந்து கிளம்ப வேண்டும் என்று எடுத்துக்கொள்வோமானால், அவர் 8:30 மணிக்கே தனது உணவை முடித்துக் கொண்டு கிளம்ப வேண்டும். ஆனால் அந்த 8:15 மணிக்கு கூட உணவை தயார் செய்யாத மனைவியை பார்க்கும் பொழுது அவருக்கு சினம் ஏற்படுகின்றது. அதாவது தன்னுடைய தேவை அங்கே பூர்த்தி ஆகவில்லை, எனவே அங்கே மனைவி மீது சினம் ஏற்படுகின்றது. இது போல ஒவ்வொருவருக்கும் மகள் நன்கு படித்து பரீட்சையிலே உயர்ந்த மதிப்பெண்களை பெற வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் எண்ணுகின்றார்கள். ஆனால் மகனோ ஊர் சுத்தி கொண்டு தெரிகின்றான். அப்பொழுது மகன் மீது கோபம். இவ்வாறு நமது எண்ணங்களை மற்றவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படும் பொழுது கூட அங்கே சினம் ஏற்படுகின்றது. எதிர்பார்ப்பு, தேவையற்ற எதிர்பார்ப்புகள், அதன் மூலமாகவும் இந்த கோபம் ஏற்படுகின்றது. இந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத பொழுது அங்கே நமக்கு அந்த அதற்கு தடையாக இருக்கக்கூடிய நபர் மீதோ பொருள் மீதோ தடை, ஒரு ஒவ்வாத உணர்வு ஏற்படுகின்றது. அதுதான் அந்த சினமாகின்றது. எனவே இவ்வாறு இந்த ஒவ்வொருவர் மீதும் நாம் எப்பொழுதும் கோபப்பட்டுக் கொண்டே இருப்பதிலிருந்து வெளிவருவதற்கு அந்த கோபத்தின் கேடுகள் பற்றி நாம் ஆராய்வோம். இங்கே அம்பலமான கவிராயர் என்பவர் அறப்பளீஸ்வர சதகத்திலே ஒரு கோபத்தின் கேடுகள் என்று ஒரு கவியை கொடுத்திருக்கின்றார். கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை, கோபமே குடி கெடுக்கும், கோபமே ஒன்றையும் கூடி வர ஒட்டாது, கோபமே துயர் கொடுக்கும், கோபமே பொல்லாது, கோபமே சீர்கேடு, கோபமே உற அறுக்கும், கோபமே பழி செய்யும், கோபமே பகையாளி, கோபமே கருணை போக்கும், கோபமே ஈனமாம்,
கோபமே எவரையும் கூடாமல் ஒருவனாகும். கோபமே மரளியும் கொண்டு போய் தீய நரக குழியை தள்ளும் என்று கூறுகின்றார். கோபம் என்ற அந்த குணம் எத்தனை செயல்களை செய்கின்றது! பாவங்களுக்கு எல்லாம் தாய் தந்தை கோபம் என்று கூறுகின்றனர். அதாவது பாவம் என்று எடுத்துக்கொண்டால் ஐந்து பெரும் காவச்செயல்கள், பழி செயல்கள், சூது, களவு, பொய், கொலை, கற்பழிப்பு. இந்த ஐந்தும் நிகழ்வதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு குணம் கோபம் என்று கூறுகின்றார்கள். நாம் கோபப்படும் பொழுது இந்த ஐந்து பழி செயல்களையும் நாம் தவறாது எந்த தயக்கமும் இன்றி செய்து விடுகின்றோம். எனவே இந்த கோபங்களுக்கு, பாவங்களுக்கு எல்லாம் தாய் தந்தையாக இருக்கக்கூடிய குணம் இந்த கோபம் என்று கூறுகிறார். அதுபோல கோபமே குடி கெடுக்கும். ஒரு குடியை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்திலே கோபம் என்ற அந்த ஒரு கொடிய குணம் காரணமாக அந்த குடும்பமே சீரழிப்பதை நாம் எத்தனையோ பார்த்திருக்கின்றோம். நமது குடும்பங்களில் கூட அந்த கோபம் ஏற்படும் பொழுது ஏற்பட்ட விளைவுகளையும் நாம் அனுபவித்திருக்கின்றோம். அப்பொழுது கோபம் ஏற்படும் பொழுது ஒருவர் சினவயப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது நான் எப்படி அதை கேட்டுக்கொண்டு சும்மா இருக்க முடியுமா? அதற்கு எதிராக நான் ஒரு வார்த்தையை அங்கே பிரயோகிக்கின்றேன். இவ்வாறு இந்த கோபம் அடுத்தடுத்த வாக்குவாதமாக வந்து அங்கே ஒரு பெரிய சண்டையாக, சச்சரவாக, குடும்பமே பிரியக்கூடிய நிலையை கூட அடைந்து விடுகின்றன. எனவே குடும்பங்களுக்கிடையே இது கோபம் வந்துவிட்டால் குடும்பத்தையே கெடுத்துவிடும் என்று கூறுகிறார். கோபமே ஒன்றையும் ஒட்டி வர விடாது. எதையுமே ஒரு நல்ல இனிமையாக, உறவுகளை இனிமையாக சேர்ந்து வாழ விடாது, நல்ல நண்பர்களை சேர விடாது. இதுபோல கோபம் எதையுமே சேர விடாது. துயர் கொடுக்கும். இந்த கோபம் ஏற்பட்ட பின்னர் வரும் விளைவுகள் காரணமாக எத்தனை துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். கோபத்தின் காரணமாக ஒரு குடும்பம் பிரிந்து விடுகின்றது என்று எடுத்துக்கொள்வோம். அந்த குடும்பத்திலே அந்த கணவனோ மனைவியோ அந்த சந்தர்ப்பத்திலே பிரிவுதான் நமக்கு நிலையான தீர்வு என்று பிரிந்து விடுகிறார்கள். ஆனால் அது பிரிந்த பின்னர் தான் அந்த குடும்பத்தின் அருமை, கோபத்தினால் ஏற்பட்ட விளைவினால் நாம் பிரிந்துவிட்டோமே என்ற பொழுது அங்கே ஏற்படக்கூடிய அந்த துயரம், தனது வாழ்க்கை தனிமையாகிவிட்ட அந்த துயரம், எல்லா உறவுகளையும் கெடுத்துக்கொண்டு வெளியே வந்துவிட்டோமே என்ற துயரம் அவர்களை வாழ விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று கொண்டிருக்கின்றது. இது போல இந்த கோபம் தான் துயரையும் கொடுக்கின்றது. கோபமே கொள்ளாது, கோபமே சீர்கேடு. மிகவும் கொள்ளாத குணம் இந்த கோபம், சீர்கேடு, எல்லாவற்றையும் சீரழித்துவிடும். ஒரு நல்ல சபையிலே நல்ல விதமாக அனைவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒருவருக்கு மற்றவர்களுடைய கருத்து ஒத்து வராத பொழுது அவர் சின்னவயப்பட்டு இரண்டு வார்த்தைகளை சொல்லும் பொழுது அந்த சபையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய விவாதமோ ஒரு கூட்டமோ எவ்வாறு கெட்டுவிடுகின்றது அல்லவா? அதுதான் சீர்கேடு, எல்லாவற்றையும் சீரழித்து விடுகின்றது. ஒரு அப்பாவின் ஒரு கோபம் ஒரு பெண்ணின் வாழ்க்கையிலே, மகளின் வாழ்க்கையே சீரழித்துவிடும். இது போல நாம் பொறுமை காக்க வேண்டிய நேரங்களை இந்த விடுத்து கோபப்படும் பொழுது எத்தனையோ சீர்கேடுகள் ஏற்பட்டு விடுகின்றது என்று கூறுகின்றார். கோபமே உறவருக்கும். இதை நாம் முன்னரும் பார்த்தோம். எந்த உறவுக்கும் எதிரியாக இருக்கக்கூடியது இந்த கோபம்தான். எனவே கோபமே பழி செய்யும், கோபமே பகையாகும். பழி, பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற அந்த உணர்ச்சி கோபம் ஏற்பட்ட பொழுதுதான் அந்த உணர்வு ஏற்படுகின்றது. நான் இவனை எப்படியாவது பழி வாங்குவேன், இப்பொழுது இல்லாவிட்டாலும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் பழி வாங்கியே தீர்வேன், எனக்கு ஒரு நேரம் வராதா? அனைக்கும் மனுஷருக்கும் எனக்கு ஒரு நேரம் வந்தா, அவருக்கு ஒரு நேரம் இப்பொழுது கோபப்பட்டு விட்டார், எனக்கும் ஒரு நேரம் வரும் பொழுது நான் இவரை கவனித்துக் கொள்வேன் என்று அந்த பழிக்கு பழியை வாங்குகின்ற வஞ்ச உணர்வு, அந்த உணர்ச்சி காரணமாக அந்த ஏற்படக்கூடிய தீமை. கோபமே பகையாளி. நமக்கு பகையாளி என்று ஒருவர் இருந்தால் அதுதான் முதலாவது பகையாளி, நமது கோபம். நமக்கு ஏற்படக்கூடிய கோபம் தான்
நமது முதல் எதிரி என்று கூறுகிறார்கள். எனவே அந்த எதிரியை சம்பாதித்துக் கொள்வது யார்? நாம் தான். கோபமே கருணை போக்கும். கோபம் வரக்கூடிய அந்த உள்ளத்திலே அன்பு கருணை எப்பொழுதும் இருக்காது. கோபம் சினவயப்படக்கூடியவரை பார்த்தோமானால் அந்த அவர் கோபப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது கண்ணாடியின் முகத்தை பார்த்தால் மகிழ்ச்சி அவர்கள் வேடிக்கையாக கூறுவார்கள். கண்ணாடியில் கோபப்படும் பொழுது அவர் முகத்தை பார்த்தால் அவர் கோபமே இனி படமாட்டார் என்று கூறுவார்கள். அந்த அளவுக்கு முகம் விகாரமாக அசிங்கமாக காட்சி அளிக்கும் என்று கூறுகின்றார். நாம் நமது முகத்தை கோபப்படும் பொழுது பார்த்திருக்கிறோமா? இல்லை. கண்ணாடியை பார்க்கும் பொழுது நன்றாக சிரித்துக் கொண்டு தலைவாரை எல்லாம் அலங்காரம் செய்து கொள்வோம். ஆனால் சினவயப்படும் பொழுது நாம் கண்ணாடியை யாராவது கொண்டு வந்து காட்டினால் அப்பொழுது நமது முகத்தை அழகு தெரியும். எனவே அந்த முகத்திலே அந்த முகம் விகாரமாகிவிடும். அந்த உள்ளமும் விகாரமாகி உள்ளத்திலே ஒரு கருணை இல்லாமலே போய்விடும். எப்பொழுதும் கோபப்படக்கூடிய ஒருவருடைய முகம் பார்த்தாலே யாருக்கும் பிடிக்காத ஒரு தோற்றத்தில் இருக்கும். சொல்வார்கள் இல்லையா, எப்பொழுதும் சிடுசிடு என்று கொண்டே இருப்பார்கள் என்று. அது போல அந்த சிடுசிடு என்று இந்த நேரமும் இருக்கும் பொழுது அந்த குணமே என்னிடம் வந்து சேர்ந்து விடுகின்றது. எனவே எனது முகத்திலும் அந்த அதே குணம் வெளிப்படும். எனவே அந்த கருணை என்ற அந்த உயர்ந்த குணம் என்னிடமிருந்து நீங்கி விடுகின்றது. அன்பும் என்னிடமிருந்து நீங்கி விடுகின்றது. கோபமே ஈனமாம். ஈனம் என்று கூறும் பொழுது மிக ஈன செயல், இழி செயல், குறைவான செயல், மட்டமான குணம் என்று கூறுகிறார்கள். எனவே இந்த கோபம் தான் மிகவும் ஈனமான செயல். அதை விட குறைந்த செயல் எதுவுமே இல்லை என்று. எவனையும் கூடாமல் ஒருவனாகும் கோபமே மரணி முன் கொண்டு போய் தீய நரக குழியில் தள்ளும். நமக்கு நரகம் என்ற ஒன்றை தேடிக்கொள்ள வேண்டுமானால் அது நம்முடைய கோபத்தினால் ஏற்படக்கூடிய அந்த விளைவுகள் தான் என்று கூறுகிறார். எனவே இந்த கோபம் என்று கூறும் பொழுது அது தற்கொலைக்கு ஒப்பானது என்று இங்கு கூறப்படுகின்றது. தற்கொலைக்கு ஒப்பானது என்று எவ்வாறு கூறுகின்றார்கள்? கோபப்படுகின்றோம், கோபம் ஏற்படுகின்றது, அந்த அதன் விளைவாக உணர்ச்சி வயப்பட்டு நமக்கு தெரியாமலேயே வார்த்தைகளை பிரயோகித்து விடுகின்றோம், செயல்களை செய்து விடுகின்றோம். அந்த சம்பவம் முடிந்த பின்னர் அதனால் ஏற்பட்ட அந்த தீய விளைவுகளை எண்ணி வருந்துகின்றோம். ஆனால் அந்த விளைவு ஏற்பட்டது தானே, என்னிடமும் அந்த குணம் வந்தது, மற்றவருக்கும் அந்த தீமை ஏற்பட்டு விட்டது. எனவே அந்த சம்பவம் பின்னர் நாம் நினைத்து வருந்தினாலும் கூட அந்த கோபத்தினால் ஏற்பட்ட விளைவு அந்த விளைவை ஏற்படுத்தி விட்டுதான் அது நீங்கியது. எனவே அது ஒரு சிறிது சிறிதாக எம்மை அழித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே அது தற்கொலைக்கு ஒப்பானது என்று கூறுகின்றார்கள். இந்த சினம் என்பது எவ்வாறு எல்லோருக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்றும் கூறுகின்றார்கள். பாரதியார் ஒரு பாடலிலே சினத்தை பற்றி கூறுகின்றார். சினம் கொள்வார் தம்மை தாமே தீயால் சுட்டு செத்துடுவார் கொப்பார். நம்மையே நாம தீ வைத்து கொளுத்திக் கொள்வதற்கு ஒப்பானது. நாம் கோபப்படும் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் இதற்கு சமமானது என்று கூறுகின்றார். சினம் கொள்வார் தாம் மனம் கொண்டு தம் கழுத்தை தாமே வெய்ய வாழ் கொண்டு கிழித்திடுவார். வாங்க, கோபப்படுபவர் தனது மனதால வாழ் கொண்டு தனது கழுத்தை தானே வெட்டிக் கொள்வதற்கு ஒப்பானது என்று கூறுகின்றார். எனவே அந்த கோபம் என்பது தற்கொலைக்கு ஒப்பானது என்று இவ்வாறு பல மகான்கள் பெரியவர்கள் அனைவருமே சொல்லி சென்றிருக்கிறார்கள். ஆனால் அதை எவ்வாறு நாம் தவிர்ப்பது என்பதுதான் தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் ஒரு மனிதனுடைய மன அலைச்சுழலானது சாதாரணமாக 14 சைக்கிள் பர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு 14 அலைச்சுழல்களில் இருந்து 40 அலைச்சுழல் வரை இயங்கக்கூடியது. ஆனால் சாதாரண நிலையில் இருக்கும் பொழுது ஒரு 14 to 25 வரையான மன அலைச்சுழலிலே மனிதனுடைய மனம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது.
இந்த சின பயப்படக்கூடிய நிலையிலே 25 to 35 என்ற அந்த மன அலைச்சலுக்கு மனம் இயங்க ஆரம்பிக்கின்றது. சாதாரண சின பயப்படக்கூடிய நிலையிலே இந்த அளவு, அதாவது 25 to 30. மேலும் அதிகமாக சின பயப்படும் பொழுது 30 to 35 வரை செல்லக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. இவ்வாறு வரும் பொழுது மன அலைச்சுகள் மிகவும் அதிகரிக்கும் பொழுது மயக்கம் ஏற்பட்டு சில நேரங்களில் மரணம் கூட நிகழக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அமைந்து விடுகின்றன. எனவே இந்த மனிதனினுடைய மன அலைச்சுழலானது மிகவும் அதிகமாக இருக்கும் சந்தர்ப்பம் இந்த கோபம் படக்கூடிய சூழ்நிலை தான். எனவே அவரவருக்குத்தான் அந்த தீமை அதிகமாக இருக்கின்றது, அதனால் இது ஒரு தற்கொலைக்கு சமமானது என்று கூறுகின்றார்கள். எனவே இந்த கோபத்தை நாம் குறைத்துக் கொள்வதை பற்றி பார்ப்போம். கோபம் வரும்பொழுது கண்கள் சிவக்கும், நாம் குளறுகிறது, முக அழகு கெழுகிறது, கை கால உடல் நடுங்குகிறது, இதயம் படப்படுகின்றது, ரத்தம் கூடுகின்றது, மனம் தடுமாறுகின்றது, தன்னையே மறந்த நிலை ஏற்படுகின்றது, என்ன செய்கிறோம் என்று தெரியாத சூழ்நிலை ஏற்படுகின்றது, உயிர் ஆற்றல் அதிகமாக செலவாகின்றது, நரம்பு படபடப்பு ஏற்பட்டு தளர்ச்சி ஏற்படுகின்றது. இதனால் கூடிய சீக்கிரமாக நோய்கள் என்னை சேர்ந்து விடுகின்றது, உறவுகள் என்னை விட்டு திரிந்து விடுகின்றன. இதுதான் இந்த கோபத்தினால் நாம் பெறக்கூடிய அனுபவம். நன்மை, இதை நாம் நன்மையாக எடுத்துக் கொள்ளலாமா? எப்பொழுதுமே ஒரு கோபத்தினால் ஏற்பட்ட விளைவு தீமையாக மட்டும்தான் இருந்திருக்கின்றது. நான் கோபப்பட்டதன் காரணமாக இந்த நபரை திருத்தி இருக்கின்றேன் என்ற ஒரு வரலாறு என்றுமே இருந்திருக்கிறது. திருந்தியது போல நடித்திருப்பார்கள், ஆனால் திருந்தி இருக்கவே மாட்டார்கள். நம் முன்னிலையில் திருந்தியது போல நடித்து காரணம் நம்முடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டுமே. கோபத்தினால் நாம் செய்யக்கூடிய செயல்கள் அவரை பாதிப்பதனால் திரும்பியது போல நாம் திட்டுவதை கேட்பது போல பாவனை செய்துவிட்டு பின்னர் நாம் இல்லாத சந்தர்ப்பத்தில் அதே செயலை அவர்கள் செய்வார்கள். எனவே இந்த கோபத்தின் காரணமாக குடும்பத்தில் ஏற்படக்கூடியது வெறும் வெறுப்பும் சாபமும் மட்டும்தான். அத்துடன் இம்மேலே நாம் முன்னர் பார்த்தது போல ஏற்படக்கூடிய அத்தனை தீமையும் நமது உடலிலே ஏற்படுகின்றது. ஒரு நகைச்சுவையாக ஒரு விகடகவி அரசபையிலே, அவர் விகடகவியின் மேலே அரச சபையிலே கதை சொல்வதுதான். அவ்வாறு அவர் கதை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அரசருக்கு புரியவில்லை. அதாவது அவர் ஒவ்வொரு விதமான கதைகளையும் பலவித வார்த்தை ஜாலங்களோடு சொல்லிக் கொண்டிருந்தார். அரசருக்கு புரியவில்லை. தெளிவாக புரியாத பொழுது அரசர் எண்ணிவிட்டார், இந்த விகடகவி என்னை கிண்டல் செய்து கொண்டிருக்கின்றான் என்ற கதைதானே சொல்லிக் கொண்டிருந்தோம், அரசர் ஏன் என்னை அடித்தார் என்று ஒன்றுமே புரியவில்லை. எனவே விகடகவிக்கும் கோபம் வந்துவிட்டது, அரசர் மீது கோபம் ஏற்பட்டுவிட்டது. ஆனால் அரசரிடம் தனது கோபத்தை காட்ட முடியாது. அப்பொழுது அவர் என்ன செய்தார், பக்கத்தில் இருந்த சேவகர்களிடம் அவர் முதுகிலே ஒரு அடி கொடுத்து விட்டார். இவ்வாறு அடித்தவுடன் அந்த சேவகன் கேட்டான், என்னையே அடிக்கிறீர்கள் என்று. இல்லை, வாழ்க்கை என்பது ஒரு வட்டம், நீ உன் பக்கத்தில் உள்ளவனை அடித்துவிடு, அவளை அவனுடைய பக்கத்தில் இருப்பவரை அடிக்க சொல்லிவிடு என்று கூறுகின்றார். எனவே வாழ்க்கை ஒரு வட்டம் தான், எல்லோருக்கும் எல்லா விதமான உணர்வுகளும் வந்து கொண்டுதான் இருக்கும், எல்லாரோட விதமான விடயங்களும் வந்து கொண்டுதான் இருக்கும். எனவே இப்பொழுது நீ அடியை வாங்க வேண்டிய சந்தர்ப்பம் உனக்கு வந்திருக்கின்றது, வாங்கி கொண்டு மற்றவருக்கு கொடுத்து விட என்று கூறுகிறார் விகடகவி. இவ்வாறு அந்த சபை முழுவதும் ஒவ்வொருவரும் மாறி மாறி அடித்துக் கொள்கின்றார். இது சரியான செயலா? கோபம் ஏற்பட்டது தவறு, தவறான புரிதல் அரசருக்கு. இதன் காரணமாக கோபப்பட்டவர் விசாரித்திருக்க வேண்டும். விகடகவியை கூப்பிட்டு என்ன கதை கூறுகின்றாய், இதில் என்ன பொருள் என்று கேட்டிருக்க வேண்டும். ஆனால்
தவறான புரிதல் காரணமாக, சுய கௌரவம் காரணமாக அந்த குணத்தின் அந்த கோபம் என்ற குணத்தை அடைந்து விட்டார், உணர்ச்சி வயப்பட்டு விட்டார், அடித்து விட்டார். அதன் காரணமாக மற்றவர்களும் துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. இது போலதான் இந்த கோபம் என்பது ஒரு காரணமே இல்லாமல் கூட, எந்த விதமான காரணமும் இல்லாமல் தனது கோபத்தை மற்றவர் மீது செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகின்றார்கள். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். குடும்பத்திலே மனைவிக்கு, வீட்டிலே மனைவிக்கும் கணவருக்கும் சண்டை. எனவே அந்த சண்டையுடன் அலுவலகத்துக்கு செல்கின்றார் கணவர். அவர் ஒரு அலுவலகத்திலே மேலாளராக இருக்கின்றார். அப்பொழுது அங்கே சென்று வேலையை ஆரம்பிக்கும் பொழுது அதே அந்த சினவயப்பட்ட மனநிலையிலேயே இருக்கின்றார். அங்கே தனது கிளார்க்கிடம் அவர் ஒரு வேலையை கொடுக்கும் பொழுது அவர் புரியாமல் இன்னொரு தடவை என்ன செய்ய வேண்டும் என்று சாதாரணமாக கேட்ட பொழுது கூட அந்த சினவயப்பட்ட நிலையில் இருந்ததன் காரணமாக அவர் மீதும் கோபப்படுகின்றார். உனக்கு என்ன இது கூட புரியாதா, இதை செய்ய தெரியாதா என்று கடிந்து கொள்கின்றார். அப்பொழுது அந்த கிளார்க் என்ன செய்கின்றார், நான் நமது மேலாளர் இவ்வாறு நம்மீது கோபப்படுகிறாரே, இன்று இவருக்கு என்ன நடந்தது என்று யோசித்துக் கொண்டே இவருக்கு அவர் மீது கோபம் ஏற்படுகின்றது. ஆனால் அவர் மீது தனது கோபத்தை காட்ட முடியாது. தன்னுடைய இருப்பிடத்திற்கு வந்து வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே தேநீர் வாங்குவதற்காக, தேநீர் வேண்டுமா என்று கேட்பதற்காக வரக்கூடிய பிரிவினிடம் தேவையில்லாமலேயே கோபப்படுகின்றார். இப்பொழுது எனக்கு ஒன்றும் தேவையில்லை, தேநீரும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் என்று கடிந்து கொள்கின்றார். இவ்வாறு காரணம் இல்லாமல் அந்த பியூன் மீது அவர் கோபப்படும் பொழுது அவளுக்கு கோபம் ஏற்படுகின்றது. அந்த கோபத்தை அவர் எங்குமே காட்ட முடியாது. வீட்டுக்கு அதே உடைந்த மனதுடன், அதாவது சின்னவயப்பட்ட மனதுடன் வீட்டுக்கு சென்று வீட்டிலே மனைவி தேநீர் தரவா என்று கேட்கும் பொழுது அங்கே கோபப்படுகின்றார். மனைவியிடம் தேவையில்லாமல் கோபப்படும் பொழுது அங்கே மனைவிக்கு கோபம் ஏற்படுகின்றது. நான் நல்லா தானே பேசிட்டு இருக்கிறேன், என் மீது எதுக்கு கோபப்படுறீங்க சொல்லி மனைவிக்கு கணவன் மீது கோபம். அந்த கணவனிடம் கோபத்தை வெளிப்படுத்த முடியாது. எனவே தனது குழந்தைதான் தனக்கு வெளிப்படுத்துவதற்கு ஒரே வழி. குழந்தை ஒரு இனிப்பை கேட்டு அழுது அடம்பிடித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த குழந்தையை என்ன செய்கின்றார், இப்பொழுது இனிப்பும் இல்லை ஒன்றும் இல்லை என்று கூறி குதிகளை இரண்டு அடி போட்டு விடுகின்றார். அந்த குழந்தை அதனால் கோபம் வருகிறது. அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தை தன்னுடன் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சகோதரன் சகோதரி மீதும் தனது சினத்தை காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதாவது இருவரும் சேர்ந்து இவ்வளவு நேரம் விளையாடி கொண்டிருந்தார்கள், இப்பொழுது அம்மா அடித்த பின்னர் கோபம் அடைந்த அந்த குழந்தை தனது சகோதரியிடம் எரிச்சலாக பேசுவதும் அந்த கோபத்தின் காரணமாக சண்டை போடுவதும் நிகழ்கின்றது. இது போல இன்னும் கூறிக்கொண்டே போகலாம். இந்த குழந்தை வெளியில் போகும் பொழுது பக்கத்து விட்டு குழந்தையுடன் சண்டை போடுகின்றது. இது போல இந்த சினம் என்பது அப்படியே ஒரு சங்கிலி தொடராக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. அதாவது தொடர்கதையாக வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த காரணமின்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொருவர் மீது இந்த குணத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு மூல காரணம் என்ன என்று ஆராய்ந்து அதனை தீர்ப்பதற்கு யாருக்குமே வழி தெரிவதில்லை. இதுதான் உண்மை. பிழையான புரிதல் தான் அனைத்திற்குமே காரணமாக இருக்கின்றது. அடுத்ததாக சுயநலம். நமது வேலை நடந்தால் சரி, மற்றவர் எப்படி போனாலும் அதை பற்றி கவலையே இல்லை என்ற ஒரு சுயநல நோக்கம். அந்த சுயநலத்தின் காரணமாகத்தான் குறுகிய மனப்பான்மை, இதன் காரணமாகத்தான் இந்த கோபம் என்பது. கோபப்பட்டு தன்னுடைய வேலை நடந்தால் சரி என்ற நிலையிலே ஒரு அலுவலகத்திற்கு சென்று அங்கே சத்தம் போட்டு தனது அதிகாரத்தை காட்டி தன்னுடைய வேலையை முடித்துக் கொண்டு வந்து விடுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊழியர் அந்த கோபத்தை வாங்கிக் கொண்டு, அவருடைய அனைத்து வசவுகளையும் வாங்கிக் கொண்டு தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கின்றார். எனவே இந்த சுயநலம் காரணமாகவும் இந்த சினம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறு நாம் இந்த கோபத்தை, கோபத்தினால் வரக்கூடிய கேடுகளை இன்னும் விரிவாக பார்ப்போம். நாம் நமது மன அலைச்சுழல் கோபப்படும் பொழுது 25-30 என்று பார்த்தோம். சாதாரணமாக கோபம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த நிலைகள்
அதிகமாக போக்கப்படும் பொழுது இதைவிடையும் இதை விடவோ அதிகரிக்கின்றது. அதாவது 30 cycles per second என்ற நிலையை விட அதிகரிக்கின்றது. அப்பொழுது அங்கே எமக்கு எமது உடலிலே சக்தி அதிகமாக தேவைப்படுகின்றது. ஜீவகாந்தம் என்று கூறக்கூடிய எமது உடலுக்கு தேவையான அந்த ஆற்றல் அதிகமாக தேவைப்படுகின்றது. இந்த ஆற்றல் அதிகமாக தேவைப்படும் பொழுது அங்கே இருப்பாக எமக்கு ஒரு ஆற்றல் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஆற்றல் குறைந்து விடுகின்றது. இப்பொழுது பேங்க் அக்கௌண்டில் ஒரு அளவு பணம் வைத்திருக்கின்றோம். எமக்கு தேவை ஏற்படும் பொழுது அங்கிருந்து எடுத்து செலவு செய்யும் பொழுது இருப்பு குறைந்து விடுகிறது அல்லவா? அது போல எமது உடலிலே இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியின் அளவு குறைந்து விடுகின்றது. அதிகமாக சினம் என்ற அந்த குணத்திற்கு செலவாகி விடுகின்றது. அங்கே நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு செலவாகி விடுகின்றது. அதை இயற்கை தானாகவே சரி செய்துவிடும். அந்த நமது இருப்பிலே ஏற்பட்ட குறைவை இயற்கை தானாகவே சரி செய்துவிடும். எனவே எமது உடலிலே அந்த உயிர் ஆற்றல் ஓடிக்கொண்டிருக்கின்றது. உயிர் ஆற்றல் ஓடுவதன் காரணமாகத்தான் எமக்கு ஒரு ஆற்றல் வருகின்றது. இந்த உயிர் உடலிலே பல துகள்களாக உடல் முழுவதும் சுற்றி ஓடிக்கொண்டிருக்கின்றது. இவ்வாறு ஒரு ஓடும் பொழுது எந்த ஒரு பொருள் அசைந்தாலும் அங்கிருந்து ஒரு ஆற்றல் வெளிவரும். நாம் இதை பல முறை சிந்தித்திருக்கின்றோம். இந்த உதாரணமாக மின்விசிறியை நாம் எடுத்துக்கொண்டோமானால் அதை சுழன்று கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்து ஒரு ஆற்றல் வெளிவருகின்றது. அதை நாம் காற்றாக உணர்கின்றோம். அந்த மின்விசிறி அந்த மின்சாரத்தை பயன்படுத்தி சுழல்வதன் காரணமாக அந்த காற்று எமக்கு கிடைக்கின்றது ஆற்றலாக. அதுபோல எமது உயிர் துகள் உடலிலே சுழன்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆற்றல் வருகின்றது. அது காந்தமாக வெளிவருகின்றது. அந்த காந்தத்தை தான் ஜீவகாந்தம். நாம் ஜீவன்கள், உயிரினங்கள், மனிதர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த காந்தம் ஜீவகாந்தம். ஜீவன்களுக்குள்ளே இந்த உயிர் துகள் சுழல்வதால் ஏற்படக்கூடிய அந்த காந்தம் ஜீவகாந்தம் என்று கூறப்படுகின்றது. எனவே இந்த ஜீவகாந்தம் தான் எமது உடலிலே ஏற்படக்கூடிய இயக்கங்கள் அனைத்துக்கும் உதவியாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த ஜீவகாந்தம் இந்த கோபப்படும் பொழுது அதிகமாக செலவாகுவதற்கு இந்த உயிர் துகள் அதிகமாக சுழல்கின்றது. அப்பொழுது அங்கே எமக்கு ஜீவகாந்தம் சரி செய்யப்படுகின்றது. மேலும் இவ்வாறு சுழலும் பொழுது அந்த ஆற்றல் உயிர் துகளிலிருந்து வெளிவரக்கூடிய ஆற்றல் அதிகமாக செலவாகும் பொழுது உயிர் துகள்களுக்கு ஆற்றல் குறைந்து விடுகின்றது. அத்துடன் இந்த உயிர் துகள்கள் வேகமாக சுழல்கின்றது. வேகமாக சுழலும் பொழுது எமது உடலிலே அந்த உயிர் துகள்களுக்கு இடையே இடைவெளி அதிகரிக்கின்றது. உதாரணமாக ஒரு மைதானத்திலே அனைவரும் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். பள்ளி மாணவர்கள் அவர்கள் கையை நேராக வைத்துக் கொண்டு மெதுவாக சுழன்று சுத்தும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் கையை விரித்துக் கொண்டு வேகமாக சுழலும் பொழுது ஏற்படக்கூடிய இடைவெளியையும் சிந்தித்துப்பார்கள். நாம் அதை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு உடலிலே அந்த ஆற்றல் தேவை ஏற்படும் பொழுது உயிர் துகள்கள் வேகமாக சுழல்கின்றன. மைதானத்திலே ஒவ்வொருவரும் மெதுவாக சுழலும் பொழுது எத்தனை பேர் பக்கத்தில் இருந்தாலும் அவர்களை எந்த விதமான இடையூறு செய்யாமல் சுழலக்கூடியதாக இருக்கின்றது. இதுவே வேகமாக ஒவ்வொருவரும் சுழலும் பொழுது மற்றவர் மீது இடிபடுவதற்கு காரணமாக ஒவ்வொருவரும் விலகி விலகி சுழல ஆரம்பிப்பார்கள். எனவே அந்த மைதானத்திலே மாணவர்களுக்கிடையேயான இடைவெளி அதிகரித்து மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்துவிடும். ஒரு கட்டத்தில் மாணவர்களை நிறுத்தி இந்த பயிற்சியை செய்ய சொன்னால் அந்த கட்டத்திற்குள் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்துவிடும். காரணம் அவர்கள் கையை விரித்துக் கொண்டு வேகமாக சுழலும் பொழுது அதிக இடம் தேவைப்படும். இது போலத்தான் எமது உடலுக்குள்ளேயும் உயிர் ஆற்றல் சாதாரணமாக சுழன்று ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நிறைய எண்ணிக்கையில் அதிகமான எண்ணிக்கையில் சுழன்று ஓடிக்கொண்டிருக்கும். அப்பொழுது எமக்கு கிடைக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி அதிகமாக இருக்கும். உடல் இயக்கங்கள் மன இயக்கங்கள் அனைத்தும் சரியான முறையிலே நடந்து கொண்டிருக்கும். இவ்வாறு உணர்ச்சி வயப்படக்கூடிய நிலையில் கோபம் ஏற்படும் பொழுது
அங்கே உயிராற்றல் அதிகமாக வேகத்துடன் சுழல்வதால் உயிர் ஆற்றல் உடலில் இருந்து வெளியேறி விடுகின்றது என்று கூறுகிறார்கள். எமது உயிரை நாமே இழப்பதற்கு காரணமாக இருக்கின்றோம், நாமே காரணமாக இருக்கின்றோம் இல்லையா? அவ்வாறு விரியும் பொழுது உயிர் துகள்களுக்கிடையே இடைவெளி அதிகரித்து உயிர் துகள் வெளியேறி விடுகின்றது. இப்பொழுது உதாரணமாக ஒரு நாம் பாத்திரத்திலே பாலை வைத்து சூடுபட்டுகின்றோம், அடுப்பில் வைத்து சூடு பண்ணும் பொழுது சற்று கவலம் குறைவாக இருந்தால் அந்த பால் பொங்கி சிறிது வெளியேறி விடுகின்றது இல்லையா? இது ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்ட அனுபவம். அவ்வாறு வெளியேறிய பாலை நாம் மீண்டும் அந்த பாத்திரத்தின் உள்ளே எடுக்க முடியுமா? பாத்திரத்தில் பார்த்தால் பாலின் அளவு குறைந்திருக்கும், இருந்த பாலை விட குறைவான அளவு வந்திருக்கும், மிகுதியான பால் வெளியேறி இருக்கும், அது மீண்டும் பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கும். அவ்வாறுதான் எமது உடலிலே இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி வெளியேறி விடுகின்றது. நாம் கோபப்படும் பொழுது அந்த பால் பொங்கி வெளியேறுவது போல எமது உயிர் சக்தி உடலை விட்டு வெளியேறி விடுகின்றது, அது மீண்டும் எமது உடலுக்குள்ளே வர முடியாது. எனவே எமது உயிர் சக்தியின் அளவு குறைந்து எமது உடலுக்கு தேவையான ஆற்றல் குறைவடைந்து பலவிதமான நோய்களும் இடையூறுகளும் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. எனவே இந்த உயிர் சக்தி இவ்வாறு உடலிலே மிகவும் குறைந்த அளவுக்கு வந்துவிடுகின்றது. உயிர் ஆற்றல் உயிர் துகள்கள் வேகமாக சுழலும் பொழுது உடலிலே ஒரு அழுத்தம் அதிகரிக்கின்றது, எப்பொழுதும் இருக்கக்கூடிய அழுத்தத்தை விட அதிகரிக்கின்றது. அந்த இரத்தத்தில் தான் இந்த உயிர் துகள்கள் கலந்து ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்த அழுத்தம் கூடும் பொழுது இரத்த அழுத்தமும் கூடுகின்றது. இரத்த அழுத்தம் கூடும் பொழுது அது இறுதியாக இருதயத்தை பாதிக்கின்றது, இருதய பாதிப்பு ஏற்படுகின்றது. எவ்வளவு ஒருவர் அடிக்கடி கோபப்படுகிறாரோ அவருக்கு மிக சீக்கிரமாக விரைவாக இரத்த அழுத்த நோய் வந்து விடுகிறது என்று கூறுகின்றார். எனவே இதை நாம் கண்கூடாகவும் பார்த்திருக்கின்றோம். இவ்வாறான ஒரு நிலை இந்த கோபத்தினால் ஏற்படுகின்றது. மேலும் இதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியிலே ஈர்ப்பு ஆற்றல் காரணமாக பாரமான பொருட்கள் அனைத்தும் பூமியை நோக்கியும் பாரம் குறைந்த பொருட்கள் அனைத்தும் பூமியை விளக்கியும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதாவது பாரமான பொருட்கள் பூமியை நோக்கி கவரப்படுகின்றன, பாரம் குறைந்த பொருட்கள் மேல் நோக்கி தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கும். அவ்வாறான நிலையிலே எமது உடலிலே இருக்கக்கூடிய மிகவும் பாரம் குறைந்த பொருள் என்று கூறினால் அது உயிர் தான். உயிர் மிகவும் நுண்ணிய மூலக்கூறு. அந்த மூலக்கூறுகள் பல மூலக்கூறுகள் எமது உடலிலே ஓடிக்கொண்டிருக்கின்றன. அந்த மூலக்கூறுகள் எப்பொழுதும் உடலை விளக்கித்தான் இயங்கிக் கொண்டிருக்கும். ஆனால் நாம் இந்த பூமி ஆற்றல் காரணமாக ஈர்த்து பிடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த சினம் வயப்படும் பொழுது இந்த உயிர் துகள்கள் வேகமாக சுழலும் பொழுது அந்த பாரமற்ற உயிர் துகள்கள் மேல் நோக்கி உடலை விட்டு வெளியேறுகின்றன. உடலை விட்டு வெளியேறுகின்றன என்று நாம் பார்த்தோம். ஆனால் அதிகமான உயிர் துகள்கள் அதிகமான எண்ணிக்கை உடலின் தலைப்பக்கமாக மேல் பக்கமாக வெளியேறுகின்றது. உடலில் எல்லா பகுதியிலுமே இந்த உயிர் துகள்கள் வெளியேறினாலும் கூட அதிகமான உயிர் துகள்கள் உடலை விட்டு வெளியேறும் பொழுது தலைப்பக்கமாக சென்று வெளியேறுகின்றது என்று கூறுகிறார்கள். எனவே அந்த உயிர் துகள்கள் சென்று தலையில் மோதும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மூளை செல்கள் பாதிப்படைகின்றன, அதாவது நிலை தடுமாறி விடுகின்றன என்று கூறுகிறார்கள். அந்த நிலையிலே மூளை நிலை தடுமாறும் பொழுது நமது செயல்கள் அனைத்தும் நிலை தடுமாறி விடுகின்றது. என்ன செய்கிறோம், ஏன் செய்கிறோம், எப்படி செய்கிறோம் என்ற ஒரு நிதானமே இல்லாமல் அனைத்தையும் செய்து முடித்து விட்டு பின்னர் தான் நானா இவ்வாறு பேசினேன், நானா இவ்வாறு அடித்தேன் என்று சிந்திக்கின்றோம். அதற்கு காரணம் நமது உயிர் துகள்கள் வெளியேறும் பொழுது நமது உடலின் மேற்பக்கமாக வெளியேறுகின்றன, அங்கே மூளை செல்கள் இருக்கின்றன. மூளை செல்களில் இந்த உயிர் துகள்கள் அதிகமாக சென்று மோதும் பொழுது மூளை செல்கள் நிதானம் இழந்து தனது நிலை தடுமாறி செயலாற்ற ஆரம்பிக்கின்றது. அதனால் தன் நிலை மறந்து அனைத்து செயல்களையும் நாம் செய்கின்றோம். இதுதான் ஒவ்வொருவரும்
கோபப்படும் பொழுது தன் நிலை மறந்து செயல்கள் ஆற்றுவதற்கும் வார்த்தைகளை வெளிப்படுவதற்கும் காரணம் இதுதான். இந்த நிகழ்வு ஒவ்வொருவர் உடலிலும் கோபப்படும் பொழுது நடைபெறுகின்றது. இதனால் ஏற்படக்கூடிய விளைவு பாதிப்பாக மட்டும்தான் இருக்கின்றது. எனவே இந்த நிலையை மாற்றுவதற்காக நாம் இந்த கோபத்திலிருந்து நம்மை காத்துக் கொள்வதற்காக இந்த பயிற்சி என்ற ஒரு சினம் தவிர்க்கும் பயிற்சி என்ற ஒரு முறையை எமக்கு மகிழ்ச்சி அவர்கள் வழங்கியுள்ளார்கள். இவ்வாறு இந்த சினத்தினால் வரக்கூடிய அனைத்து கேடுகளையும் தவிர்ப்பதானால் நமது மனதிலே ஒரு விழிப்பு நிலை ஏற்பட வேண்டும். இந்த சினம் தவிர்க்கக்கூடிய பயிற்சி என்பது ஒரு அமைதியான சூழ்நிலையிலே அமைதியாக அமர்ந்து தவம் கற்றுக்கொண்டவர்கள் தவம் செய்துவிட்டு சிறிது நேரம் தவம் செய்துவிட்டு தவம் கற்றுக்கொள்ளாதவர்கள் தமது வழிபாட்டு முறையை சிறிது நேரம் இறை வழிபாடு ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய இறை வழிபாடு கொண்டிருக்கும் அதை இறை வழிபாடை முடித்துவிட்டு அமைதியாக அமர்ந்து சிந்திக்க வேண்டும் என்று கூறுகின்றார். அதாவது ஒரு பட்டியலிட வேண்டும் என்று கூறுகின்றார். நமக்கு யார் மீது அடிக்கடி சினம் வருகின்றது என்று பட்டியல் போட்டு அந்த பட்டியலிலே முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரு நபரை எடுத்துக்கொண்டு நான் இவர் மீது இனி கோபப்படாமல் என்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று பல முறை சங்கல்பம் செய்ய வேண்டும். அப்பொழுது அந்த சங்கல்பம் என்பது மனதிலே பதிந்துவிடும். அந்த அமைதியான சூழ்நிலையில் நாம் அந்த சங்கல்பத்தை செய்யும் பொழுது அது மனதிலே பதிந்து விடுகின்றது. பின்னர் நாம் அந்த நபர் மீது கோபப்படக்கூடிய சந்தர்ப்பம் வரும் பொழுது கோபத்துடன் சேர்ந்து இந்த சந்தர்ப்பமும் சேர்ந்து நினைவுக்கு வரும். அப்பொழுது நாம் செய்து நமது நிலைக்கு வரக்கூடிய நிலை, அதாவது நிலை தடுமாறி செயல்கள் செய்த நிலை மாறி நான் கோபப்பட மாட்டேன் என்ற ஒரு சந்தர்ப்பம் செய்திருக்கின்றேன் என்ற ஒரு அந்த ஞாபகம் நமக்கு வந்துவிடும். எனவே நமது அந்த சினவயப்படக்கூடிய அந்த நிகழ்வும் சற்று குறைவாகும். இது போல அந்த நபரை எடுத்துக்கொண்டு ஒரு மாதத்திற்கு அவரை வைத்து நாம் நமது பயிற்சியை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். அவ்வாறு செய்யும் பொழுது நாம் அதிலே வெற்றி பெற்று விடலாம். அதாவது நாம் ஒரு கோயிலுக்கு போனால் நேர்த்தி கடன் வைக்கின்றோம், நோன்பு பிடிக்கின்றோம், இதெல்லாம் ஒரு மண்டலம் ஊத்தி எட்டும் தடவை மந்திரத்தை உச்சரித்து நேர்த்தி கடன் செய்கின்றோம். இது போல இந்த சினம் தவிர்த்தல் என்ற ஒரு முறையையும் நேர்த்தி கடனாக நோன்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அவ்வாறு நாம் செய்யும் பொழுது ஒருவர் மீது தினமும் 108 முறை ஒரு நபரை எடுத்துக்கொண்டு நாம் சொல்லி பார்க்கலாம், இன்று நான் இவர் மீது கோபப்பட மாட்டேன் என்று 108 முறை. அதற்கு நேரம் இல்லாதவர்கள் ஒரு 9 முறை, 27 முறை, அவரவருக்கு பிடித்த ஒரு எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் இதை நாம் நமது வாழ்க்கையிலே பயிற்சியாக செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நமது மனதிற்கு அந்த மாற்றங்கள் ஏற்படும். மாற்றம் ஏற்படும் பொழுது அந்த நபர் மீது நமக்கு அந்த நபரை பார்த்தாலே நான் இவர் மீது கோபப்படக்கூடாது என்ற ஒரு எண்ணம் மனதிலே தானாக தோன்றும். அப்பொழுது அவர் மீது நாம் கோபப்படாமல் வெற்றி பெற்று விட்டால் ஏனைய நபர்களை அந்த பட்டியலிலே இருக்கக்கூடிய ஏனைய நபர்கள் மீது இந்த சினம் பயப்படாமல் இருக்கக்கூடிய நிலை எனக்கு சீக்கிரத்திலே என்னை வந்து அழிந்துவிடும் என்று கூறுகின்றார். ஒருவரை எடுத்து நாம் ஒரு மாத காலத்திற்கு இந்த பயிற்சியை செய்து வெற்றி பெற்று விட்டோம், ஆனால் மற்றவரை வெற்றி கொள்வது இலக்கு என்று கூறுகின்றார்கள். எனவே எவ்வாறு எனது இந்த கோபத்தை குறைக்க முடியும் என்று தடுமாறிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருமே இந்த சினம் தவிர்க்கக்கூடிய இந்த பயிற்சியை அவரவர் வீட்டிலேயே சிறிது நேரம் எடுத்து எழுதி பார்த்து செய்து பார்க்கலாம். இது எமது குணத்தை மேம்படுத்துவதற்காக எமது வாழ்க்கையை உயர்த்துவதற்காக நாம் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி முறைதான். எனவே ஒவ்வொருவரும் தமது வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டுமாயி முதலிலே சினத்தை வெற்றி பெற வேண்டும். சினம் என்ற குணம் என்னுடன் ஏற்படாமல் அதிலிருந்து நாம் வெற்றி பெற்றால்தான் வாழ்க்கையை வென்று எமது வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடியும். நாம் எமது உள்ளத்தை நாம் தான் சரிப்படுத்த வேண்டும். இப்பொழுது உதாரணமாக இரத்த பரிசோதனை செய்கின்றோம். அந்த இரத்தத்திலே என்னென்ன இருக்கின்றது என்று அந்த இரத்த பரிசோதனை செய்த பின்னர் அந்த ரிப்போர்ட்டில் வந்துவிடும். அதை மற்றவர்கள் எடுத்து எமக்கு கூறிவிடுவார்கள். அது மிகவும் இலகுவான காரியம். ஆனால் எமது சித்த பரிசோதனை, அதாவது உள்ளத்தை நாம் ஆராய்ச்சி செய்யக்கூடிய
அந்த அகத்தாய்வு என்பது நாம் மட்டும்தான் செய்ய முடியும். எனவே எமக்கு நாம் யார் யார் மீதெல்லாம் கோபப்படுகின்றோம், எதனால் கோபப்படுகின்றோம், இந்த கோபத்தில் எனது பொறுப்பு என்ன, நான் இந்த கோபத்திற்கு நான் தான் காரணமா, மற்றவர் காரணமா, இவ்வாறு சிந்தித்து பார்த்து இந்த சினம் தருத்தல் பயிற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். இது அவரவருடைய மனதிலே அவராகவே செய்து கொள்ள வேண்டிய சுய பரிசோதனை. அதற்கு தற்சோதனை என்று கூறுகின்றார்கள், அகத்தாய்வு என்று கூறுகின்றார்கள். இவ்வாறு பல பலவிதமான பெயர்களை சொன்னாலும் இது நாம் நம்மை ஆராய்ச்சி செய்து கொண்டு நம்முடைய அந்த தீய குணமான கோபத்திலிருந்து வெளிவருவதற்கான ஒரு பயிற்சி முறையாக நாம் அனைவரும் இதனை எடுத்துக்கொண்டு எனது வாழ்க்கையில் வெற்றியை பெறுவதற்கு முயற்சி செய்வோம். வாழ்க வளமுடன். இன்றைய இந்த சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையோடு இன்னொரு உங்களை சந்திப்போம். இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அருள்ஜோதி தொலைக்காட்சி நிறுவனத்தினருக்கும் நேயர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன்.